அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு அமதா சமையல் நம்ம அமதா சமையலில் இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து கழுவிட்டு மேலே தண்ணி இல்லாமல் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நீட்டாக மேலே தண்ணி இல்லாமல் இருக்கணும் இதை வந்து ரெண்டு சைடு உள்ள காம்பையும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கணும் கீழே வந்து கட் பண்ணக்கூடாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லா மசால் வந்து அதில் நல்லா மசால் பிடிக்கும் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மசாலுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வரமிளகா சோம்பு கொஞ்சம் அரிசி மாவு சீரகம் ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சம் இஞ்சியும் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒட்டுக்க அரைச்சிருவோம் அரைக்கும் போதே உப்பு போட்டோம்னா உப்பு நல்லா கலந்துரும் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் மசாலா அரைச்சாச்சு நம்ம அரிசி மாவு மட்டும் தனியாக வச்சுருக்கோம் அது வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் அரைச்சது ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வெண்டைக்காய் போட்டு மிக்ஸ் பண்ண முடியும் இதில் வந்து அரிசி மாவு நீங்கள் அரிசி மாவு தானே இல்லை சோள மாவோ கோதுமாவோ எது இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இது கூட கொஞ்சம் பெருங்காய தூளுங்க கொஞ்சம் மஞ்சள் தூளும் கலர் கிடைக்கிறதுக்காக ம் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் போட்டு கலந்துட போகிறோம் நம்ம வெண்டைக்காய் நடுவில் கட் பண்ணியிருக்கிறதுனால மசாலா உள்ள வரைக்கும் நல்லா பிடிச்சிரும் இந்த மசாலா வந்து திக்காவே இருக்கணும் இல்லைங்க நல்லா இன்னும் கொஞ்சம் லூஸாக கூட வச்சுக்கலாம் நல்லா வெயிலில் காய வச்சோம்னா நல்லா காஞ்சிரும் நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லூசாக வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு கரண்டி போட்டு நல்லா எடுக்கும்போது நல்லா கிளரி எடுக்கும்போது உங்களுக்கு வெண்டைக்காய் ஃபுல்லாக மசாலா ஆயிரும் இந்த சென்டர்லேயும் போயிடும் ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கலக்குன வெண்டைக்காய் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைப்போம் நான் கொஞ்சம் திக்கா வச்சிருக்கேன் நீங்கள் மசால் கொஞ்சம் லூஸாக வச்சிங்கன்னா வெண்டைக்காய் மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு மசால் மாதிரி இருக்கும் நல்லா வெயில் அடித்ததுன்னா அந்த மாதிரி வச்சு காய வச்சுக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கனால நான் திக்கா வச்சுருக்கேன் இப்போ காஞ்சிருச்சு ஒரு அரை மணி நேரம் கூட வெயிலில் வைங்க நல்லாயிருக்கும் இப்போ நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் காஞ்ச வெண்டைக்காய் உங்களுக்கு நல்லா தெரியும் மசால் நல்லா பிடிச்சிருக்கோம் இப்போ ஒவ்வொரு வெண்டைக்காவை எடுத்து உள்ளே போட்டு ஒரு ஒரு பத்து வெண்டைக்காவூட போட்டு அந்த எண்ணெய்க்கு அழகாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி நிறையா போட வேண்டாம் நீங்கள் அளவாக போட்டுக்கலனால் அந்த எண்ணெய் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் பாருங்கள் இப்போ பொறிஞ்சிருச்சு எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்ப நீட்டாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா மசால் பிடிச்சிருக்கு இது எல்லா காயிலையும் பண்ணலாம் ஆனால் வெண்டைக்காயில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க சாப்பிட்டு பாருங்கள்